வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் பேக் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்னென்னா, சிம்பிளான டிஷ் தான், ஆனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி பண்ணி பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து மண்டபங்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி இந்த டிஷ்ஷை வந்து பண்ணிட்டால் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவுமே வெறுப்பாங்க, ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அதை வெறுக்கிறாங்க அப்படின்னும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ரவா கிச்சடி. ஸோ இந்த ரவா டிஷ் அப்படிங்கிறதே பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏடா குடமா, அதாவது ஏடா குடமானா தப்பாக பண்ணிட்டு இந்த ரவா உப்புமாவை பல பேர் வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம தான், வேற யாரும் கிடையாது. என்ன அப்படின்னா, ரவாவை வந்து பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா வறுக்கணும் அப்படின்னா கடாயில் போட்டு சும்மா ஒரு சூடு பண்ணிட்டா அது ரவா, 2 நிமிஷம் வறுத்துக்கங்க, 1 நிமிஷம் வருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ரவா வறுத்துட்டதா நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரவாவில் ஒரு சில பேர் வந்து ஆயிலை தடவி அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டா ரவா வந்து உதிரு உதிரா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தப்பு. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூடான தட்டு மேலே பரப்பி வச்சுட்டா சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே முற்றிலும் தவறு. இதனால தான் ரவா உப்மாவோ ரவா கிச்சடியோ ரவா பொங்கலோ எல்லாருமே வெறுக்கிற காரணமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் அனாவசிய பேச்சு, லூஸ் டாக்ஸு அப்படின்லாம் நீங்கள் மெசேஜ் போடுவீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரவாவை நீங்கள் ப்ராப்பராக வறுக்கலை அப்படின்னா ரவா கிச்சடியை எல்லாருமே வெறுக்கத்தான் செய்வாங்க. ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு வறுத்ததை நான் காட்டியிருப்பேன். ஒயிட் கலராக இருக்கிற ரவாவை நீங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வர்ற மாதிரி வறுக்கணும். அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டியிருப்பேன். 1 நிமிஷம். இப்போது இந்த ரவா பாருங்கள். ஸோ இந்த ரவா வந்து என்ன கலரில் தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லைட்டாக சிகப்பு கலரில் வந்த மாதிரி வந்திருக்கும். ஒயிட் கலர்லேயே ரவாவை நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரவா கிச்சடி அப்படிங்கிறது வந்து கலர் மாறா, அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு குழைவாகவும் வராது, ரவா வந்து வேகாமையும் இருக்கும். பாதி பேர் வெறுக்கிற காரணமே இதுதான். ஸோ ரவா உப்மாவாக இருந்தாலும் சரி, ரவா கிச்சடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக வறுத்தீங்க அப்படின்னா ரவா உப்மாவும் சரி ரவா கிச்சடியும் ரொம்ப டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவா கிச்சடியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க, ஒரு ரவா உப்மாவுக்கு இவ்வளோ டாக்ஸ் தேவையா, அப்படியா இப்படியான்னு மெசேஜ் போடாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் அனுபவபூர்வமாக பண்ணி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போடலாமா, என்னென்ன பொருட்கள் தேவையானது பார்க்கலாமா? ரவா 400 கிராம், கேரட் 2 கேரட் சிறிது சிறிதாக நறுக்கவும், பீன்ஸ் 10 சிறிது சிறிதாக நறுக்கவும், உருளைக்கிழங்கு பெரியதாக 1, பூண்டு 10 பல், வெங்காயம் பெரியதாக 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 5, ஆயில் 1 தேக்கரண்டி, சால்ட் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், நெய், கொத்தமல்லி சிறிதளவு, லெமன் ஜூஸ் சிறிதளவு, பச்சை பட்டாணி
சிறிதளவு. ஏலக்காய் சிறிதளவு. கிராம்பு சிறிதளவு. பட்டை சிறிதளவு. அனாசி மொக்கு இரண்டு. பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்ச் இலை, சிறிதளவு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு, நல்ல பெரிய கரண்டி அளவு, ஒன்றரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகிருக்கு. சூடான பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சடி அப்படின்னும் போது நாம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் பொரிய ஆரம்பித்த பிறகு, சோம்பு வேண்டாம், ஸோ இதெல்லாம் பொரிய ஆரம்பித்த பிறகு இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நெசசிட்டி கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின் போது எடுத்ததும் முந்திரி பருப்பு இருந்து தான் நம்ம கிச்சடி பண்ண போகிறது கிடையாது. ஸோ முந்திரி பருப்புங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வெங்காயம் வதங்கும் போது என்ன பண்ணுங்கள், ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், வாய் கறியும் போட்டிருக்கேன் இதில். ஸோ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கட்டும். கொஞ்சம் ஆயில் பாருங்கள், நான் ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் நிறையா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூண்டு, நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உரித்து வச்சு இதை மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வந்து வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் இடிச்சும் போடலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் என்ன பண்ணிக்கேன், முழுசாக போட்டால் நல்லா வாசனையோடு இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இஞ்சியை வெட்டி போடாமல் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி பேஸ்ட்டாக நான் போடுறேன். ஸோ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இஞ்சி பேஸ்ட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இஞ்சி வந்து நிறையா தேவையில்லை. ஸோ இப்போ இதையெல்லாம் போட்ட பிறகு வெங்காயம் ரொம்ப கலர் வதங்கணும், நம்ம பிரியாணி இதுக்கெல்லாம் வதக்கிற மாதிரி வதக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வதங்கின பிறகு இந்த கேரட் பீன்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கேரட் பீன்ஸை ஆட் பண்ணி, அடுத்தது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கையும் நைஸாக வெட்டியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் எப்போ போடணும் அப்படின்னா, ரவை போட்டு குக் ஆகுது இல்லையா, அப்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், உப்பு போடுறது, மஞ்சப்பொடி போடுறது, தண்ணி ஊற்றுறது எல்லாமே நான் காட்டுறேன். இப்போது இதை மாதிரி கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கலந்து விட்டுக்காங்க. இந்த ரவா கிச்சடியிலையும் சரி, தக்காளி அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜில் தான் நீங்கள் போடணும். பாதி பேர் இதில் போட்டு வதக்குறாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, நம்ம ரவா கிச்சடி அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குற அந்த எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ இப்போது இது வதங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரவா கிச்சடிக்கு ஒரு டம்ளர் ரவா அப்படின்னா ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் நான் ரவா எடுத்திருக்கேன். ஸோ அஞ்சு டம்ளர் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து நாலரை டம்ளர் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை டம்ளர் ஏற்று அஞ்சு டம்ளராக எடுத்திருக்கேன். இப்போ இந்த அஞ்சு டம்ளர் தண்ணியை நான் ஊற்றுறேன் பாருங்கள். நீங்கள் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உதிர் உதிராக வர்ற மாதிரி வரும். நீங்கள் ரெண்டரை டம்ளராக எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ கரண்டியில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த கப்பு எப்படி அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நல்லா தண்ணி கொதிக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், உப்பு செக் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த ரவாயை நான் எப்படி வறுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ வந்து ரவா உங்களுக்கு நான் தனியாக வந்து சொல்கிறேன், நான் ரவா எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத. இப்போ இந்த ரவா வந்து கலர் பாருங்க, லைட்டாக வந்து சிவப்பு கலர் வர்ற மாதிரி நான் வறுத்திருக்கேன். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் ரவாவை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபயர் ஸ்லோ பண்ணிக்காங்க. ஏன்னா ரொம்பவும் நீங்கள் ஃபயர் ஜாஸ்தி வச்சு அதாவது நல்ல தள தள தளம் கொதிச்சுது அப்படின்னா என்ன ஆகுனா உங்கள் மேலெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரவையை போட்டுக்கிட்டே கிளறுங்க. ஸோ கிளறுனீங்கன்னா தான் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் நான் எப்படி கிளறேன் பாருங்கள், ரவையை போட்டுக்கிட்டே நான் கிளறேன். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரவாக்கு செடி நாம் ஹோட்டலில் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கப்பு வச்சா எப்படி வந்து தொல தொலான்னு இருக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா கொஞ்சம் ரவையை பொறுமையாக லம்ஸ் இல்லாமல் பண்ணணும், கட்டிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக கலருங்க. கலரிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா இன்னொருத்தரை கூட வச்சுக்கிட்டு ரவையை போட சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ரவை பூரா போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரவா கிச்சடி அப்படின்னும்போது கொஞ்சம் நல்ல எல்லோயிஷ் கலர் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, இந்த நேரத்தில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரவா கிச்சடியில் ரவா வந்து எப்படி தெரியுது பாருங்கள். நான் வந்து எதுக்காக ரவையை இந்த செவக்க மாதிரி வறுக்க சொன்னேன் அப்படின்னா, ரவை நீங்கள் நல்லா வறுத்தீங்க அப்படின்னா உப்மாவாக இருக்கட்டும் ரவா கிச்சடியாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மெத்தடில் நல்லா சூப்பராக வர்ற மாதிரி வரும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், அதுபடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த கிச்சடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகணும். இதை பாருங்கள், இந்த தண்ணி ஃபுல்லாக சுன்ற அளவுக்கு நீங்கள் நல்லா இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரவா எப்படி அப்படியே வந்து சின்ன சின்ன முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் நடுவில் லைட்டாக பள்ளம் பண்ணுங்கள். ஸோ பள்ளம் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சதை ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது தக்காளி. ஸோ இந்த தக்காளியையும் இப்படி ஆட் பண்ணுறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஸோ இந்த கிளறினீங்க அப்படின்னா நல்லா டாப்பாக இருக்க மாதிரி வர்ற மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் தடவிடுங்க. தடவிட்டு ஃபயரை வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தம்மிலேயே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் வந்து ரவாவும் சரி இந்த தக்காளி க்ரீன் பீஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வேகிற மாதிரி வேகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மூடி வச்சுருங்க, இப்படியே மூடி இருக்கட்டும். அப்புறமா எடுக்கும்போது உங்களுக்கு நான் காட்டு. இப்போது நாம் என்ன பண்ணோம், மூடி வச்சாச்சு இல்லையா, ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த தம்மாயி குக்காயிருக்கிறது. ஸோ இப்போது நாம் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு அப்படிங்கிறது சும்மா பேருக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி. ஸோ இந்த கொத்தமல்லியையும் கொஞ்சம் இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு கலரி டிஸ்பிளே காட்டுறோம் பாருங்கள். இப்போது பாருங்கள் நல்லா நம்ம எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு நான் கலர போகிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ரவா கிச்சடி வந்து உங்களுக்கு நல்லா குழவாகவும் இருக்குது, அதே சமயம் வெந்தும் இருக்குது பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ரவா வந்து அந்த சின்ன சின்ன முத்து முத்தமாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது எப்படி இருக்க பாருங்கள், இப்போது இதை உங்களுக்கு ஃபுல்லாக கிளறிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ரவா கிச்சடி பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்டியில் நாம் அழகாக இப்படி கிளறிட்டு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அழகாக இதை பாருங்கள்
நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கையில் கல்ல நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கையில் பண்ணுறோம்னா என்னால் சூடு தாங்க முடியும் அப்படிங்கிறனால நான் கையில் பண்ணுறேன். இப்போது பாருங்கள் எப்படி வந்திருக்க பாருங்கள். இது ஒன்றுமே வந்து இதுக்கு போயிட்டு நம்ம வந்து நிறையா வந்து ஆயில் ஊற்றினா தான் வரும், நிறையா நெய் ஊற்றினா தான் வரும், தண்ணி நிறையா ஊற்றினா தான் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ இதை பண்ண வேண்டியதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரவா கிச்சடியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.